பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் பேருந்து பயணச்சீட்டு விலை உயராது என போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் இயங்கி வரும் அம்மா குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம், சாலை பாதுகாப்பு நிறுவனம் ஆகியவற்றை அமைச்சர் ராஜா கண்ணப்பன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டீசல் உபயோகத்தை குறைப்பதற்காக எலக்ட்ரிக் பேருந்துகள் வாங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் அவர் பேசும்போது, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் பேருந்து பயணச்சீட்டு விலை உயராது எனவும் காலப்போக்கில் அது குறித்து பரிசீலனை செய்யப்படும் எனவும் கூறினார். மகளிர் பஸ் வந்து நம்ம வந்து முதல்ல 40% எதிர்பார்த்தாங்க, இப்ப வந்து கிட்டத்தட்ட 60% நெருங்கி வந்துட்டாங்க. இப்ப இலவச பஸ் வந்து முதல்ல 6,000 பஸ் தான் போட்டான், இப்ப 7,291 பஸ் போட்டிருக்கு மகளிர். அவங்களுக்கு தனியா வி ஆர் இஷ்யூங் டிக்கெட்ஸ், அவங்களுக்கு தனியா டிக்கெட் கொடுத்துருவாங்க. ஆமா, அவங்களுக்கு டிக்கெட்ஸ்னா அது வந்து அவங்களுக்கு காசு கிடையாது, பட் வி ஆர் கவுண்டிங் த நம்பர்ஸ், ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் டிராவலிங்கிறத வி ஆர் கவுண்டிங் த நம்பர்ஸ். அவங்க எத்தனை பேர் வர்றாங்க தெரியணும்ல எங்களுக்கு, அதுக்காண்டி வி ஆர் இஷ்யூங் டிக்கெட்ஸ். அது போக திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், அவருடைய உதவியாளர், இதற்கெல்லாம் நம்ம மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அது நம்ம பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்குறோம். பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப அதிகமா உயர்ந்துட்டு இருக்கு, அது சம்பந்தமா மத்திய அரசு முடிவெடுக்கணும். நாளைக்கு 50 பைசா ஆகுது, அப்படி 70 பைசா ஆகுது, கூடிட்டே போகுது. சோ காலப்போக்கில் கன்சிடர். அரசு பேருந்து பயணச்சீட்டு கட்டணத்தை உயர்த்தும் எந்த திட்டமும் தற்போது இல்லை என போக்குவரத்து அமைச்சர் ராஜா கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், பேருந்தில் அதிக அளவில் பெண்கள் பயணம் செய்து வருவதாக கூறினார். அத்துடன் இன்று வரை மொத்தம் 15,627 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும், பொதுமக்களின் வருகையை பொறுத்து பேருந்துகளின் எண்ணிக்கையை உயர்த்த உள்ளோம் என்றார். மேலும் பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பெட்ரோல் டீசல் விலை வந்து இப்போ அதிகரிச்சிருக்குது, இதில் டிக்கெட் விலை உயர்த்துவதற்கான நடவடிக்கை, டிக்கெட் விலை உற்பத்தி தற்சமே அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கிடையாது. அந்த டிக்கெட் பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப அதிகமாக உயர்ந்துகிட்டு இருக்கு, அது சம்மந்தமாக மத்திய அரசு முடிவெடுக்கணும். அவங்க ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஒரு நாளைக்கு 50 பைசா ஆகுது, அப்படி 70 பைசா ஆகுது, கூடிகிட்டே போகுது. ஸோ காலப்போக்கில் வீல் கன்சிடர். திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள், அவருடைய உதவியாளர், இதற்கெல்லாம் நம்ம மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அது நம்ம பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதுபோல் இப்போ பஸ்ஸில் வந்து பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, தே ஆர் வெரி ஹாப்பி. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து எலெக்ஷன் பேனி பஸ்ஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டு சிஎம் வந்து இந்த முடிவு எடுத்ததுனால ஜனங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் பேருந்து பயண கட்டணத்தை உயர்த்தும் எண்ணம் தற்போது இல்லை என தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜா கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இந்த பதிலை அளித்தார். பெட்ரோல் டீசல் விலை வந்து இப்ப அதிகரிச்சிருக்கு, டிக்கெட் விலை தற்சமே அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் கிடையாது. அந்த டிக்கெட் பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப அதிகமாக உயர்ந்துட்டு இருக்கு, அது சம்பந்தமா மத்திய அரசு முடிவெடுக்கணும். அவங்க ஏதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஒரு நாளைக்கு 50 பைசா ஆகுது, அப்படி 70 பைசா ஆகுது, கூடிகிட்டே போகுது. ஸோ காலப்போக்கில் வீல் கன்சிடர்.